எல்லோருக்கும் வணக்கம். இன் இசை மட்டும் இல்லை என்றால் நான் என்றோ இறந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்னு எனக்கு தெரியல. ஆனால் இவரோட இசையால் நிறைய கஷ்டங்களை மறந்து உயிர் வாழறவங்க நிறைய பேர்னே சொல்லலாம். இன்னைக்கு இசை தொடக்கம்ல நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லப்படுற மாஸ்ட்ரோ இசை ஞானி இளையராஜா அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இசை ஞானி அவங்களுக்கு இசை மேலையும் கலை மேலையும் எப்போ தெரியுமா ஆர்வம் வந்துச்சு? அவர் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே வந்துருச்சுருந்தாங்க சொல்லும். அங்கே நடக்கக்கூடிய மாணவர் சங்கம்லாம் பாட்டு பாடுவாங்களாம். அந்த பாட்டெல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால ப்ரேயர் சாங் பாட சொல்லுவாங்களாம். டீச்சர்ஸ்லாம் பிரேக்கில் கூப்பிட்டு இந்த பாட்டு பாடு அந்த பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்களாம். ஸோ அவருக்கு பாட்டு மேலே ஒரு பேசிக் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது அவருடைய பள்ளி காலத்துலேருந்தே தெரியுது. ஆனால் அவருக்கு எப்போ இந்த துறையை சூஸ் பண்ணணும், நம்ம இந்த லைனில் தான் வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக ஒரு குட்டி இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இசை ஞானி இளையராஜா அவங்களுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவர் ஒரு வாட்டி ஒரு கட்சிக்கு கேம்பெயின் பண்ணுறதுக்காக நிறைய ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு டைமில் இவர் பாட்டெல்லாம் பாட ஆரம்பித்தோடனே மக்கள் எல்லாம் அந்த பக்கம் கூட்டமாக கூடி அவ்வளோ சூப்பர்பான ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து கைத்தட்டெல்லாம் கொடுத்தாங்களாம். அதில் ஒரு குட்டி பையன் திடீர்னு ஓடி வந்து நடுவில் சுட சுட டீ கொடுத்தாங்களாம். இந்தாங்க உங்களுக்காக நான் டீ வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் இளையராஜா பார்த்து வியக்கிறாரு. இப்படி ஒரு அன்பும் இப்படி ஒரு கைத்தட்டலும் வந்து மக்கள்கிட்ட கிடைக்குதுன்னா அது ஒரு கலைஞனுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் அவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா அவங்க அண்ணாவுக்கே தெரியாமல் அந்த ஹார்மோனியம் எடுத்து லைட்டாக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாசி பார்த்துட்டு அப்படியே வச்சிருவாங்களாம். பாவலர் வரதராஜன் அவங்களுடைய கச்சேரி பற்றி நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அந்தந்த ஊரில் அப்பப்போ கச்சேரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கச்சேரியில் ஹார்மோனிஸ்ட் வரலையே அவங்க வாசிக்கிறதுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மதுரையிலேருந்து ஹார்மோனிஸ்ட் வர வைக்கணும். இந்த டைமில் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அம்மா என்ன சொன்னாங்களாம், பேசாமல் தம்பியை கூட்டிகிட்டு போயேன்ப்பா, அவனாவது வாசிப்பான்ல அப்படின்னு சொல்லி. உடனே அண்ணாவும் உனக்கு வாசிக்க தெரியுமா சார், அப்படி கிளம்புவா என்னோட கச்சேரியில் வாசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கச்சேரியில் அவர் போய் வாசிக்க ஆரம்பிச்சப்பவே மக்கள் எல்லாம் கைத்தட்டல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கைத்தட்டல் கொடுத்த உற்சாகத்தில் நம்ம ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சு. அவர் பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற மியூசிக் ட்ரூப்பில் ஜாயின் பண்ணும்போது அவருக்கு வயசு 14. 17 வயசு இருக்கோங்க. கச்சேரி மேடைகளில் போகும்போது இவர் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணி பாடின ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன தெரியுமா? கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை தினத்தந்தியில் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு, நேரோட மறைவு அப்போ. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நாள் இதழ்கள் எங்கே அப்படிங்கிற பாட்டை தான் முதல் முதல்ல இசை ஞானி இளையராஜா கம்போஸ் பண்ணி அந்த மேடையில் பாடவும் செஞ்சார். அதுக்கப்புறமா 1968 மெட்ராஸ் வர்றாரு மியூசிக் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாரு தன்ராஜ் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் கிட்ட. அதுக்கப்புறமா டிவி கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க கிட்ட கர்நாடிக் மியூசிக்கையும் கற்றுக்கிறாரு. 1970 ஒரு செஷன் கிட்டாரிஸ்டாக கீபோர்டிஸ்டாக நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் கிட்டையும் டிரெக்டர்ஸ் கிட்டையும் ஒர்க் பண்ணவர். ஒரு கனடா ஃபிலிம் கம்போசர் ஜி கே வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க கிட்ட 200 மேற்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த டைமில் தான் ஒரு பாட்டை எப்படி கம்போஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், அதுக்கு எப்படிலாம் நம்ம ஸ்கோர்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு இவரே நிறைய ஸ்கோர்ஸும் எழுதியிருக்காரு. 1975 பஞ்சு அருணாச்சலமோட ப்ரொடக்ஷன் தேவராஜ் மோகன் அவங்களோட இயக்கத்தில் வெளியில் வந்த அன்னக்கிளி அப்படிங்கிற படத்தில் மியூசிக் டிரெக்டர் இளையராஜா அப்படின்னு நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வருது. அண்ட் இவர் ஃபர்ஸ்ட் பிளேபேக் பாடினது சோளம் விதைக்கையிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. 16 வயது நிலையே நம்ம பாரதி ராஜா அவங்களோட இயக்கத்தில் தான் பாடியிருக்காரு. அதை தொடர்ந்து 1000 மேற்பட்ட பாடல்கள், 1000 மேற்பட்ட படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்ல இருந்து 20,000 கான்சர்ட்ஸ் மேலே வந்து இளையராஜா இன்னைக்கு பண்ணியிருக்காரு. சந்தோஷத்தில் இருக்கவங்களுக்கு விருந்தாவும் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு மருந்தாவும் இசைஞானி அவர்களுடைய பாடல் என்னைக்குமே இருந்ததுக்கு தவறுனதே கிடையாதுங்க சொல்லணும். இதே மாதிரி வேறொரு இசையமைப்பாளரை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இசை தொடக்கம்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.